பிரைஸ் அதோட எப்படி இருக்கிறீங்க? கத்திரம் லாஸ் இருக்காராக இந்த பரலோக சட்ட நிகழ்ச்சி நாங்கள் சந்திப்பு மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நாளில் நான் ட்ரெயினில் தமிழ்நாடு ட்ராவல் பண்ணிட்டுருக்கிறேன். சந்தர்ப்ப சூழ்நிலை நினைத்தா நான் ட்ரெயினில் மெசேஜ் அப்ளை பண்ணிட்டுருக்கேன். கத்திரம் லாஸ் இருக்காராக எபிசியர் முதலாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் சொல்கிறது, அவர் கிறிஸ்து இயேசுக்குள் உன்னதங்களில் சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களால் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று வசனம் சொல்லுவார்கள். ஆம் தேவனுடைய பிள்ளைகள், கர்த்தருடைய ஆவியானவர் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களான ஆசீர்வதித்திருக்கிறார். ஒரு நன்மையும் குறைவில்லாமல் கர்த்தர் நாம் நிறைவாக்கியிருக்கிறார். பிரியமானவர்களை, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பாருங்கள். நாம் ஜெபிக்கிறவர்களாக, வேதத்தை வாசிக்கிறவர்களாக, ஆண்டரை தேடுகிறவர்களாக, அதிகாலையில் கர்த்தருடைய கூட பேசுகிறவர்களாக, நம்முடைய பரிசுத்த வாழ்க்கையிலும் ஜப வாழ்க்கையில் சகல கிருபையான கத்தான நடத்திருக்கிறோம். ஆண்குரிய ஆசீர்வாதமான அந்த இடத்துல ஒரு பெரிய ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதம் நமக்கும் நம்முடைய சங்கத்துக்கும் கொடுத்திருக்காரு. அதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்ல நம்ம கடாமப்படுகிறோம். ஆகினால ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை நினைத்து கத்தருக்கு நன்றி சொல்லுங்கள். கத்தருடைய சமத்தில் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். அதுதாங்க நமக்கு ஆண்டு செய்திருக்கிற பெரிய பிளஸ். நிறைய பேர் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரலை. கத்தை நம்ம வளர்த்துருக்கிறேன். அந்நிய பாஷை அபிஷேகம் நல்ல மாறங்கள் கிருமைகள் சகலத்தையும் கத்தை கொடுத்துருக்கிறேன். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். கத்தோட ஆசீர்வாதம் ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனை, ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினால் எங்களை நிரப்பி வைத்திருப்பதற்காக எங்களுக்கு நன்றி. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே கிறிஸ்துவுக்கும் சகல ஆசீர்வாதம் ஆசீர்வதிப்பதனால ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆவிக்குரிய ஆசீர்வாதம் ஆசிரியர் நாம